செய்திகள் தொடர்கின்றன. புதுவை குளோபல் மருத்துவமனையில் தொலைபேசி மருத்துவ சேவையினை முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். புதுவை குளோபல் மருத்துவமனையில் பொது மருத்துவ சேவையில் ஒரு மைல் கல்லாக தொலைபேசி மருத்துவ சேவை தொடக்க விழா இன்று நடைபெற்றது. முதல்வர் நாராயணசாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று தொலைபேசி மருத்துவ சேவையினை தொடங்கி வைத்தார். நலத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், குளோபல் மருத்துவமனை குழும தலைவர் டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் பலர் விழாவில் பங்கேற்றனர். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் கூட தங்கள் இருப்பிடத்திலிருந்தே மருத்துவ சேவையை பெறும் வகையில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோயாளிகள் அடிக்கடி மருத்துவமனைக்கு வரும் சிரமம் குறைக்கப்படுகின்றது. கிராமங்களில் உள்ளவர்கள் நகரத்திற்கு வந்து செல்லும் செலவும் இந்த சேவை மூலம் குறைகிறது. Do the operation or do whatever treatment they have to give in a very positive manner. This is one of the best things that has been happening now in Puducherry. You remember, even in Delhi, there is a facility available. And that facility is created here. Because our government's view is that we should have hospital is a leader in that. They are doing it. எப்படி இருப்பா உங்களுக்கு வந்து அந்த சிறுநீரக அந்த அது மாத்தின பிறகு எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு தம்பி இப்ப படிக்கிறீங்களா இப்ப நீங்க படிக்கிறீங்களா டென்ஷன் படிக்கிறீங்களா எங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க உங்களுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து படிக்கிற படிப்புல கவனம் செலுத்துறதுக்கு வசதியா இருக்கா எழுதுறீங்களா ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்களுக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு முன்ன இருந்த நிலை என்ன இப்ப எப்படி நிலை இருக்கு உங்களுக்கு அதாவது தம்பி உங்களுக்கு எத்தனை மாசம் ஆகுது ஆபரேஷன் பண்ணுவோம் இந்தியாவில் ஒரு சில இந்த மருத்துவமனையில் குறிப்பாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அதை வந்து லீடராக குளோபல் ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது போன்ற இந்த டெலிமெடிசன் இங்கே புதுச்சேரியில் வச்சு டாக்டர் அட்வைஸை கேட்டு அது சம்மந்த மாதிரி அவங்க மருத்துவம் பார்க்குறது வந்து எங்களுக்கு பெரிய அளவில் புதுவை மாநிலத்தில் இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் அது பயன்படுகின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொடுக்குறேன்